கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் நம்மை விட்டு விலகாதவர். அதிகாலையில் எழுந்து தன் குடும்பத்தாருக்காக பலி செலுத்தின ஒரு ஆசாரியனாகிய யோபுவை போல நாமும் கர்த்தருக்கு பலி செலுத்தி நம்முடைய குடும்பத்துக்காய் மன்றாடுகிற ஒரு யோபுவாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. நல்ல ஆண்டவரே, உங்கள் முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வேத வசனங்களிலிருந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, இந்த நாட்கள் உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தருகிற பொன்னான வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஊழியர்களாகிய நாங்களும் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தரங்கள் கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நாட்கள் வெளி உலகத்துக்கு துக்கமான நாட்களாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமான நாட்களாய் கர்த்தர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதே சந்தோஷம், வசனத்தினால் வருகிற சந்தோஷம் நிரந்தரமாய் இப்படி பிள்ளைகளுக்கு இருப்பதாக. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் போடாமல் போனாலும், நதிகளிலே தண்ணீர் இல்லாமல் போனாலும், வயல்களிலே தானியமற்று போனாலும், கடையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். வசனத்தின்படி மகிழ்ச்சியினால் இடைகட்டுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீரே. எங்க எபினேசர், நீங்க தான்ப்பா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பாடுங்க. பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடா, எல் ஷடா, எல்லாம்
வல்லவரே எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்ஷடாய் எல்ஷடாய் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே இருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் தகப்பனே இந்த வியாதி என்கிற சத்துரு பிசாசு என்கிற சத்துரு இந்த மந்திரம் என்கிற சத்துரு சூனியம் என்கிற சத்துரு கலவரம் என்கிற சத்துரு அராஜகம் என்கிற சத்துரு அக்கிரமம் என்கிற சத்துரு தேசத்தில் தலை விரித்து ஆடுகிற பாவம் என்கிற இந்த சத்துருக்கள் ஆண்டவரே தலை கவிழ்ந்து ஓட மேற்கொள்ள முடியாமல் ஜனத்தை மேற்கொள்ள முடியாமல் தலை கவிழ்ந்து ஓட தேவனே எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து ஒரு அதிசயம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அன்பிடுவேன் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அன்பிடுவேன் இருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே அமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுவேன் உமக்காக யாவும் சகிப்பே முறுமுறுக்க மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் உமது பலன் ஈந்திடுமே குறை சொல்லாத ஒரு முறுமுறுக்காத தேவனுக்கு விரோதமாக வீணா எதையும் பேசாத
ஒரு யோபுவை போல் ஆண்டவரே என்னை மாற்றும், எங்களை மாற்றும். தேவனை துதிக்கிற இதே நாவினாலே சபித்தல் என் வாயில வராதிருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய். என்னை காத்துக்கொள், உன் குடும்பத்தை காத்துக்கொள். இந்த நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். யோபுவின் புஸ்தகம், யோபு ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த ஒருவர் என்று பலர் நம்புகிறார்கள். அவருக்கு இருக்கிற ஆடு மாடுகள் அவைகளை வைத்து பார்க்கும்போது அந்த மிருக ஜீவன்கள், இந்த லைஃப் ஸ்டைல், அவர் வாழ்ந்த விதம், அவருடைய வாழ்க்கை முறை, இவைகளெல்லாம் ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்திருப்பாரோ என்று பலர் நம்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். பல வேளைகளில் பணம் நமது வாழ்க்கையில் வரும்போது மிகப்பெரிய பெருமை. எவரை மதிப்பதில்லை, எவரை பார்த்தாலும் ஒழுங்காய் பேசுவதில்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்குது. அதனாலதான் டாக்டர்கிட்ட போனோம், டாக்டருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சொல்றாரு தெரியல. நம்ம ஒரு ஆளை பார்த்து கொழுப்புனா இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், நம்மளை பார்த்து கொழுப்புன்னு சொல்றாருன்னா இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு யோசிப்பாங்க. நம்ம சொல்ல முடியாது, ஆனால் டாக்டர் இங்கிலீஷ் சொல்வார், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் தான். அப்படியா டாக்டர், தேங்க்யூ டாக்டர். என்ன சொல்றாரு, உனக்கு கொழுப்பு அதிகம்னு சொல்றாரு, கொஞ்சம் கொழுப்பு அதிகங்கிறாரு. ஆ தேங்க்யூ டாக்டர், கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த யோபு வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு இருந்த அந்த ஒன்றாம் வசனம் வாசிக்கலாம், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர்கள். ஒரு ஆளை வீட்டில் வச்சு வேலை வாங்குறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. திரளான பணிவிடைக்காரர்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். ஒரு ராஜ வாழ்க்கை. எப்படிப்பட்ட மனிதன், ஒரு வேத பண்டிதர். யோபுவுக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் எவ்வளவு மதிப்பு, பணம் கணக்கு போட்டால் எவ்வளவு என்று ஒரு கணக்கை அவர் எழுதியிருக்கிறார். நான் ஒரு முறை படித்தேன், 7000 ஆடு. ஒரு ஆடு 1000 ரூபான்னு வைங்களேன், இன்றைக்கி ஒரு ஆடு எவ்வளோ இருக்கும், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் இருக்குது நல்ல ஆடு. அதாவது இலை தலைகளை போட்டு வீட்டில் வளர்க்கப்பட்ட ஆடுங்கிறாங்க. இப்படி தான் சொல்கிறாங்க, இப்போ நிறைய ஆடுகளுக்கெல்லாம் வீட்டில் வளர்க்கப்பட்டது, ஸ்பெஷலாக வளர்க்கப்பட்டது. இது ஆந்திரா ஆடு. இன்றைக்கி கறி வாங்க போனால் அப்படிலாம் மக்கள் பேசுகிறத கேட்குறோம். நல்ல கொழுக்க வைக்கப்பட்ட ஆடுகள் இப்படிலாம் பார்க்குறோம். யோபு வீட்டில் 7000 ஆடு. ஒரு ஆடு 1000 ரூபாய் ஆவரேஜாக, 2000 இல்லை 3000 இல்லை, 1000 ரூபான்னு போட்டிங்கன்னா அவருடைய ஆடுகளின் மதிப்பு 70 லட்சம். பேனா இருந்தால் எழுதுங்க, 7000 ஆடு 70 லட்சம். 70 லட்சம் ஆடுகளின் சொத்து, ஆடுகளின் மதிப்பு. ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 10000 ரூபான்னு போடுங்களேன். நான் குறைந்த மதிப்பு சொல்கிறேன். அந்த வேத பண்டிதர் சொல்கிறார், ஒரு ஒட்டகம் 10000 ரூபாய் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 3000 ஒட்டகம், 3 கோடி ரூபாய் ஒட்டகமே. 3 கோடி, 3 கோடி ரூபாய் ஒட்டகம் மட்டும். ஆடு 70 லட்சம், ஒட்டகம் 3 கோடி, 1000 ஏர்மாடு, 1000 ஏர்மாடுகள், 500 ஏர்மாடுகள், அப்போ 1000 மாடு, 500 ஏரில் பூட்டக்கூடிய 1000 மாடு. ஒரு மாடு 5000, ஒரு காளை 5000 ரூபாய் வைங்களேன், அதுவே ஒரு 50 லட்சம். 500 கழுதை, ஒரு கழுதை 1000 ரூபான்னு போடுங்க. இதெல்லாம் அப்படி கிடைக்காது. ஒரு கழுதை 1000 ரூபாய் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு 5 லட்சம். இப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 4 கோடியே 25 லட்சம் வருது ஒரு மனுஷனுடைய சொத்து. ஆபிரகாம் காலத்தில் நினைச்சேன், ஒரு 4 லிருந்து 5 கோடி ரூபாய் சொத்துக்கு மிருக ஜீவன்கள், இதில் திரளான பணிவிடைக்காரர்கள், அவங்களுக்கு சாப்பாடு. எவ்வளவு பெரிய மனுஷன்,
எவ்வளவு வேலைக்காரங்க, அவர் கூப்பிட்டா அப்படி கூப்பிட்டா எத்தனை பேர் வர ரெடியா இருக்காங்க. ஒரு பணக்காரன் அழைத்தால் பலர் வர ஆயத்தமாயிருப்பார்கள். ஆனால் யோபு இவ்வளவு பெரிய பணக்காரர், இவ்வளவு பெரிய ஃபேமிலி, இத்தனை பிள்ளைங்க, காலமே எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளைகள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போவாங்க, தங்கச்சி எல்லாம் ஃபேமிலி அங்கே எங்கே போய் ஜாலியாக சந்தோஷமாக இருந்து ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோ, ஏதாவது வார்த்தையில் தவறாக பேசியிருப்பாங்களோ, ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி பிள்ளைகள் பரிசுத்தம் அடைவதற்கு அதிகாலமே எழுந்து அவர்களுக்காய் பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறான். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? இவ்வளவு பணம் இருந்தாலும், இவ்வளவு வசதி இருந்தாலும், இவ்வளவு வெல்த் இருந்ததுனால கடவுளை விட்டு தூரம் போகலை. வெல்த் ஒரு நாள் தப்பு இல்லை. பணம் பாவம் அல்ல, பண ஆசைதான் பாவம். பணம் ஒரு நாளும் பாவம் அல்ல, பண ஆசைதான் பாவம். பணம் வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இடத்த எடுத்துடக்கூடாது. எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆண்டவர் தான் தருகிறார். அவர் இடத்தை ஆசீர்வாதம் எடுத்துவிட்டால் அதன் பிறகு நமது குணமே மாறிடும், கேரக்டர் மாறிடும், சுவாபம் மாறிடும், நம்ம பேசுகிற விதம் மாறிடும். பணம் நிரந்தரம் அல்ல, குணம்தான் நிரந்தரம். இந்த யோபுவின் வாழ்க்கை நமக்கு தெரியும். இந்த உபவாச ஜபத்தில் போன சனிக்கிழமை அதை தியானித்தோம். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, ஆனால் ஜெபிக்கிற குணம் போகல, பலி செலுத்துகிற குணம் போகல, ஆண்டவருக்கு நேராக அவனுக்கு இருந்த உறவு மாறல. அதனால இழந்த எல்லாம் கர்த்தர் மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Whatever he lost he got back. இழந்த எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது நிமித்தம் பெருமையோ, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாதபடி பெருமை வந்து நாம் மற்றவர்களை விட்டு தனித்து போகிறவர்களாக தனித்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படாதபடிக்கு கவனமாயிருப்போம். ஒரு மனிதன் ஒரு கார் ஓட்டிக்கொண்டே வந்தான். ஓட்டி கொண்டு திடீர்னு கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. காரை விட்டு இறங்கினால் அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மனுஷன் நிற்கிறான். அவனிடத்துல போய், எப்பா இங்கே ஏதாவது ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறாரப்பா பக்கத்தில், கார் நின்று போச்சு. இல்லை சார், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார், அங்கே தான் இருக்கிறார் சார் சொன்னவன். அந்த ஒரு கல்லறை தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறான், கல்லறை தோட்டத்துக்கு வெளியே அவன் குழி எடுத்து வருகிற சடலங்களை புதைக்கிறவன். அப்பொழுது இவர், 2 கிலோமீட்டரா, என்னப்பா சொல்ற? என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே பக்கத்து தெருவுக்கு கூட நான் வந்து நடந்து போனதில்லை. எதற்கெடுத்தாலும் கார், எத்தனை கார் வீட்டில் இருக்கு தெரியுமா? 6 கார் இருக்கு வீட்டில். நான் எதற்கும் நடந்து போன, 2 கிலோமீட்டர் நடந்து போக சொல்ற? அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றத கேட்டா. அப்புறம் என் பணம் எவ்வளவு தெரியுமா? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா, சொல்ல 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 இந்த மனுஷனுக்கு ஆச்சரியம். நான் எவ்வளவு பணக்காரன், இப்படி பேசிட்டிய, அதுக்கு என்ன செய்யறது? கார் நின்று போச்சு, மெக்கானிக் எங்க இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றான், 2 கிலோமீட்டர் போனாதான் சார் இருக்கும். யாருகிட்ட பேசுற நீ, நான் எப்படிப்பட்ட ஆளு? அவன் சொன்னானா, ஐயா யாரா இருந்தாலும் சரி, கடைசியா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும் ஐயா. நான் அவன், என்ன புண்ணியம்? என் கையால உங்களுக்கு குழி வெட்டுற புண்ணியம் கிடைக்கணும். நானா என்னடா சொல்ற? ஆமா ஐயா, எவ்வளவு பெரிய பணக்காரன் கடைசியில் இங்கதான் ஐயா வரணும், இங்கதான் வரணும், அந்த குழி எடுக்கிற ஆளு. இவ்வளவு பெரிய பணக்காரர், என் கையால அந்த குழி எடுக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் ஐயா. என இவ்வளவு பெரியவர, நான் வழி அனுப்பி வைக்கிற பாக்கி எனக்கு கிடை. அவர் அதிர்ந்து போனாராம், என்னடா சொல்ற? ஆமா ஐயா, எவ்வளவு பெரிய பணம் கார் இருந்தாலும் இங்கதான் வந்து சேரணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க, அது கொடுக்குற பாக்கியம் அது. பெருமை வந்துட்டு ஆட்களுடைய பேச்சு, பார்வை, நட உடை எல்லாம் மாறி போகுது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தீமைக்கு விலக்கி உங்களை என்னை காப்பாராக. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. நீ எந்த நிலைக்கு வந்தாலும் நீ வந்த நிலையை மறக்காத, ஒரு நாளும் மறக்காது. அதனால தான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, யோபு அதிகாலமே எழும்புகிற ஒரு பழக்கம், குடும்பத்துக்காக, குடும்ப தலைவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் இங்கே இருக்கிறது. நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், யூ மஸ்ட் பி த பிரீஸ்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு ஆசாரியனை போல, ஆசாரியன் பலி செலுத்த வேண்டும், ஆசாரியன் அப்பங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆசாரியன் ஜனங்களுக்காய் வேண்டும், ஆண்டு
ஜனங்களுக்கு நடுவுல போய் நிற்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்டு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்களிடம் கேட்டு ஆண்டவர் கொண்டு யுவாஸ் எ மீடியேட்டர். குடும்ப தலைவர்களே, வேலைக்கு போறதுல கவனமா இருக்கிறீங்க? குடும்ப ஜபம் பண்றதுல கவனமா இருக்கிறீங்களா? மனைவியை எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி உட்காருங்கள், ஜபம் பண்ணுவோம், அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை எழுப்புறீங்களா? ஏன் உங்களுக்கு பயம்? ஏன் எழுப்ப முடியல? ஏன்னா நீங்க எழும்புறதில்ல. நான் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்கிற அந்த ஒரு காரியம் ரொம்ப திருப்தியா இருக்கு உங்களுக்கு. சம்பாதிப்பதற்கு பலனை அவர் அல்லவா தருகிறார்? அவருக்காக காலையில் எழும்பி உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபித்ததுண்டா? மனைவிக்காய் ஜெபித்ததுண்டா? உங்க வீட்டில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபித்ததுண்டா? நீ ஒரு ஆசாரியன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசுவாசியானால் குடும்ப தலைவரே, காலையில ஜபத்தோடு ஆரம்பியுங்கள். அப்படியே எழுந்த உடனே குளிக்கிறதும், அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, உடனே அப்படியே போயிடுறதும், ஆண்டவரை தேடுறதுல ஒரு பைபிள் படிக்கிறதில்ல, ரொம்ப நாள் ஓடாது. எவ்வளவு நாள் இருக்கும் இந்த உடம்புல பலன்? எவ்வளவு நாள் இருக்கும் இந்த கண்ணுல பார்வை? எவ்வளவு நாள் இருக்கும் அந்த சரீரத்துல புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு பலன்? எல்லாம் குறைந்து போகும், எல்லாம் மறைந்து போகும். கிருபையாய் அந்த அதிகாலையில் எழுந்து குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனை போல, உங்க குடும்பத்துக்கு நீங்க பாஸ்டரை போல, ஒரு குடும்பத்துக்கு தேவ ஊழியனை போல ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் போடுங்க, பாட்டு பாடுவோம், ஒரு சங்கீதம் வாசிப்போம், பிள்ளைகளை எழுப்புங்க, காலையில் எழுப்புங்க, குடும்ப தலைவர்கள் செய்யுங்க. காலையில் எழும்பி நீங்க முதல்ல எழும்புங்க, மனைவி எழும்புறதுக்கு முன்னால எழும்புங்க. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப களைப்பா இருக்கு, நான் வேலைக்கு போறேன், போயிட்டு வாங்க. வேலை செய்ய பலன் அவர் தானே தராரு. அதுக்காக நீங்க வந்து எல்லாரும் எழுந்து எல்லாம் வேலை முடிச்ச பிறகு பொறுமையா எழும்புவீங்களா? அப்படி இருக்காதீங்க. வேலையெல்லாம் முக்கியம், வேலையை தந்த ஆண்டவர் முக்கியம், அவரை முதலிடத்துல வைக்க வேண்டும். காலையில முதலாவது எழும்பணும். குடும்ப தலைவர் மனைவியை பற்றி, எங்க பிள்ளை பிள்ளைகளை பற்றி போடல, யோபு அதிகாலமே எழும்புகிறாரு. அந்த அதிகாலம் எழும்புகிற மனிதனை கர்த்தர் கைவிடவே இல்லை. பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தாரு, தலையை உயர்த்தினாரு. அந்த ஊர்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யோபு மீண்டுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்தார். கை வைத்து ஒரு அலையில சொல்றீங்களா? அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அதிகாலை எழும்ப பழகுங்கள். குடும்ப தலைவர்களுக்கு நல்ல ஒரு பாடம். நீங்க வேலைக்கு போங்க, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு ஒரு ஜபம் பண்ணணும். நீங்க டிஃபன் சாப்பிடும் போது ஒரு ஜபம் பண்ண, பிள்ளைங்க பார்க்கணும், ஜபம் பண்ணி சாப்பிடும் சொல்லிக் கொடுங்க. ஜபம் பண்ணி சாப்பிடும் சொல்லிக் கொடுங்க. ஜபம் பண்ணுவோன்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணுங்க. அஞ்சு மணிக்கா வேலைக்கு போயிடுறீங்க, ஒருவேளை ஷிஃப்ட் இருந்தா, ஒருவேளை அப்படியெல்லாம் டியூட்டி இருந்தா பரவாயில்ல, ஸ்டில் ப்ரே. ஜபம் பண்ணாம புறப்படாதீங்க, ஜபம் பண்ணாம ஒரு வேலையும் செய்யாதீங்க, ஜபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, ஜபம் பண்ணாம வாசப்படியை தாண்டாதீங்க. காலையில் எழுந்து உங்கள் முகத்தை கழி ஒருத்தர் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க. மனைவி எழுப்புங்க, பிள்ளைகள் எழுப்புங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படல மனைவின்னா, இவ்வளோ பிள்ளைகளாம் ரட்சிக்கப்படலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆல்டர். அதைத்தான் இப்போ இரவு செய்கிறோம், தினந்தோறும் 8 மணிக்கு செய்கிறோம் ஃபேமிலி ஆல்டர், குடும்ப ஜெபம். சபை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒரே நேரம் குடும்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தான் ஃபேமிலி ஆல்டர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்ப ஜபம் தினந்தோறும் காலையில் நீங்கள் செய்யணும். நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கத்தான் இரவு ஒரு பாட்டு பாடுகிறோம், ஒரு சங்கீதம் வாசிக்கிறோம். நீங்கள் அப்படி படித்து பார்த்துட்டு அதுக்கு முன்னால் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கர்த்தர் பேசுவார். நீங்கள் அதை சொல்லலாம், உங்கள் வீட்டுக்கு இப்படி இருக்குது வசனம், இந்த சங்கீதத்தில் இப்படி போட்டிருக்குது, நீ படிடா அப்படின்னு பையனை படிக்க சொல்லலாம். நீ படிமான்னு மகளை படிக்க சொல்லலாம், அல்ல மனைவி நீங்கள் படிங்கம்மான்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் பேசுங்க வசனம். கண்மணியை போல என்னை காத்தருளும், என்னடா அர்த்தம் சொல்லுடா மகனே, சொல்லுமா, உனக்கு என்னமா புரியுது? உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க வசனத்தை பற்றி. இதெல்லாம் நடக்கட்டும், அப்படியே முழங்கால போட்டு சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம்ட்டு அப்படியே முடிக்காம கொஞ்சம் டிஸ்கஷன். விசுவாசம்னா என்ன? ஆண்டுடைய அன்புனா என்ன? நல்ல மெய்ப்பண்ணா என்ன? அப்படி உட்காந்து கொஞ்சம் பேசி, அவர் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி, அப்புறம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி, சபைக்காக ஜெபம் பண்ணி, அப்படி ஒரு குடும்ப ஜெபம். காலையிலேயே அந்த நாளை அர்ப்பணிங்க. வெளியே போகிற ஆண்டவரே, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆண்டவரே, ஆண்டவரே மனைவி வீட்டில் வேலை செய்கிறனால கம்பெனிக்கு போகிறாங்க, நான் வெளியே வண்டியில் போகிறேன், இந்த நாட்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதப்பா. காலையிலே பலி செலுத்துங்க, காலையிலே துதியுங்க, குடும்பத்தை ஆண்டர் கையில் கொடுங்க. ரத்தத்தினால குடும்பம் மூடப்பட, ஏசு ராஜா உங்கள் ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு அல்லையில் சொல்கிறீங்களா? உண்மையே சேவிப்போம். அந்த ஒரு அர்ப்பணம் உங்களுக்கு தேவை. குடும்பத்தில் புருஷர்களே, குடும்ப தலைவர்களே, காலை வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் ஒருவேளை சகோதரி மட்டும் பார்க்குறீங்களா, தட்டி எழுப்புங்க. எங்க பாஸ்டர் உங்களுக்கு தாங்க பிரசங்கம் பண்ணுறாரு, உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. சில வேளைகளில்
மனைவி புருஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு பிரசங்கம் வந்துட்டா மனைவிக்கு சாதகமா இருந்தா மனைவி கூப்பி சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு தாங்க பிரசங்கம் பண்றாரு புருஷர்கள் சொல்லுங்க ஏமா எழும்புமா மனைவி எழும்புங்க பிள்ளைங்க எழும்புங்க காலையில் எழும்புங்க எழுப்புங்க அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல பிள்ளை எழுப்பு எழும்பிடணும் அஞ்சு மணிக்கு தூங்க கூடாது அஞ்சு மணிக்கு எழும்பி சொல்லிடுங்க பிள்ளைகிட்ட அப்படி ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவேன் நீ எழும்புறான தண்ணியை ஊத்திடுவேன் நீ ஜபம் பண்ணலன்னா ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டேன் நீ ஜபம் பண்ணலாம் டிஃபன் கிடையாது நீ ஜபம் பண்ணலன்னா உனக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது அப்படி ஒரு டிசிப்ளின் அப்படி வளர்க்கப்பட்டேன் என்று அருமையான தேவ ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் சொல்றாங்க சாப்பிடாம போயிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க வசனம் ஒப்புவிக்கலன்னா வசனம் மனப்பாடமா சொல்லலன்னா சாப்பாடு கிடையாது வயிறும் வெறும் வயிறோட போயிருக்கிறேன் நம்ம பிள்ளைகளோட வளர்க்குறோமா அதுலாம் கண்டுக்கிறது இல்லை ஸ்கூலுக்கு போகணும் நல்லா படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் வேனுக்கு பணம் கட்டணும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடணும் என்னத்தை சாதிக்க போறான் கலெக்டர் ஆக போறான் வசனத்தை படிக்க சொல்லுங்க நீங்க படிங்க முழங்கால் போடுங்க பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க யோபுவை போல மாறுங்க யோபுவை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே யோபு அதிகாலமே எழுந்து பலி செலுத்தினது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பலி செலுத்த கர்த்தர் கிருபத்தார் எங்கள் பிள்ளைகளை பழக்கிற எங்கள் குடும்பமாய் நாங்கள் பழகி உம்மை துதித்து ஆராதிக்கிறதில் பழகத்தக்கதாய் கிருபைத்தார் யோபுவின் குடும்பத்தை போல குடும்பம் மாறட்டும் எது மாறினாலும் யோபு மாறவில்லை எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்கவில்லை அதனால மீண்டும் ஆண்டவர் பத்து பிள்ளைகளை யோபு கொடுத்தீங்களப்பா முதல் பத்து பிள்ளைகளும் பரலோகம் போயிட்டாங்க அடுத்த பத்து பிள்ளைங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க எங்கள் குடும்பம் யோபுவின் குடும்பத்தை போல உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ மற்றவர்கள் ஆண்டவரே மாறிவிட்டார் யோபு மாறவே இல்லை தன் வாயினால் பாவம் செய்யவில்லை தேவனை தூஷிக்கவில்லை அதனால் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு இருக்கிறீங்க குடும்ப தலைவர்களாகிய நாங்கள் உமக்கென்று வைராக்கியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாம மகிமைப்படட்டும் ஒரு யோபுவை போல எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமென் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு